கப்பு முக்கியம் பிகில். சே, என் தளபதி என்னம்மா பண்ணியிருப்பாரு பார்த்தல, என்ன மாசு என்ன கெத்து. அதுவும் நார்த் மெட்ராஸில் எப்பவும் ரவுடிங்க தான் இருப்பாங்கன்ற இந்த ஸ்டீரியோ டைப்பை சும்மா புதுசு மாதிரி உருட்டியிருப்பாங்க பாரு. அங்கே நிற்குது எங்கள் தளபதி படம். இதெல்லாம் ஒரு விஷயமா, இங்கே விசுவாசம் பார்த்ததில்லல்ல, அதில் எங்கள் தலை எப்போ பார்த்தாலும் கையில் கட்டை கம்பு கத்தின்னு தான் மனுஷன் சுற்றிட்டு இருப்பார். அந்த சின்ன கிராமத்தில் அவர் போடுற சண்டையில் அந்த கிராமத்தோட வீரமே அவரோட மீசையிலையும் அந்த கத்தியிலும் தான் இருக்குன்னு மாசம் காட்டியிருப்பாங்க பாருங்க. நேர்ந்தாலும் வடிவேல் சொல்ற மாதிரி மசால் வடை மசால் வடை தான்யா, தலை போல வருமா. அதை விடு, எங்க படத்துல சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கியா நீங்க, அதுல எங்க தளபதி வெறித்தனமான ஒரு பாட்டுல கருப்பா கலையா இருப்போன்னு பாடியிருப்பாரு. ஒன்று கருப்பாக இருப்போன்னு சொல்லியிருக்கணும், இல்லை கலையாக இருப்போன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் தாண்டி எங்கள் தளபதி ஒரு படி மேலே போய் கருப்பாக கலையாக இருப்போன்னு ஸ்டீரியோ டைப் பண்ண மாதிரியும் பண்ணாத மாதிரியும் ஒரு ஊத்தப்பத்தை ஊற்றி வச்சுருப்பாங்க பாரு. அங்கே நிற்குது எங்கள் படம். ஏண்டா கடலமுத்து, கருப்பாக இருந்தாலும் கலையாத்தானா இருக்கேன், ஏன் கவலைப்படுறேன். அவராவது அப்படி தான் பாடியிருப்பார். எங்கள் படத்தில் காட்டுற ஊரில் எல்லாருமே செழிப்பாக தான் இருப்பாங்க. நிறைஞ்சு வலிதே அத்திரா கிளிப்பிள்ள பத்த கீரிப்பிள்ளை அத்திடு. கூலி தொழில் பார்க்குறவங்களோ கஷ்டப்படுற விவசாயிங்க அதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே செழிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க, அப்படி இருந்தாலும் காட்ட மாட்டாங்க. ஒருவேளை காட்டி மன்னர் வம்சம் மன்ன கவிட்டா என்னதான் விமனை எம்பவர் பண்றதுக்கு படம் எடுத்திருந்தாலும் எங்க தளபதி இருந்தனாலதான் தீம் ஜெயிச்சுது. அதெல்லாம் எங்க படத்துலயும் இருக்கு, எங்க படத்துலயும் விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். அதை விட முக்கியமா எங்க படத்துல என்ன இருக்குன்னா, இந்த தமிழர்களோட பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் காப்பாத்துற மாதிரி படம் முழுக்க எங்க தலை வந்து வேஷ்டியில வந்திருப்பாரு. அதெல்லாம் இருக்கு அவங்க படத்துல. ஆனா என்னதான் சொல்லு, படத்துல எங்க தளபதியோட தலைவி நயனையும் பார்க்கும்போது சும்மா சக்கர பொங்கலுக்கு வடகறி வச்ச மாதிரி என்ன காம்போ. எங்கள் தலைவி இந்த படத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தல. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். இந்த படத்தில் எங்கள் தலைவி எத்தனை சீனில் வராங்கன்னு சும்மா ஈஸியாக கவுண்ட் பண்ணலாம். சிங்க பெண்களோட சேர்ந்து எங்கள் தலைவி ஃபிசியோ தெரபிஸ்டாக அந்த கேமையே எப்படி மாற்றிருக்காங்கன்னு பார்த்தல. அதுவும் அந்த பாட்டில் எங்க தலைவி சும்மா இப்படி வந்து அப்படி நின்று இப்படி திரும்பி ஒரு லுக்கு விடுவாங்க பாரு. வா, ஹலோ, உங்க படத்துல மட்டும்தான் லேடி சூப்பர் ஸ்டார் எத்தனை சீன்ல வருவாங்கன்னு எண்ணுவீங்களா? நாங்களும் தான் எண்ணுவோம். அதெல்லாம் விடுங்க, எங்க படத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. டாக்டரா இருக்கப்ப எப்பயுமே சுடிதார்ல இருக்க எங்க தலைவி கல்யாணத்துக்கு அப்புறம் 24 மணி நேரமும் சாரியில தான் வருவாங்க. ஏன்னு கேளுங்க. ஆனா நானே சொல்றேன், ஏன்னா சாரியில தான் அவங்க ஒரு குடும்ப பெண்ணா உணர்றாங்கன்னு டைரக்டர் ஃபீல் பண்ணிருக்காரு. ஒரு குடும்ப தலைவியா என்ன உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ். ஆமா, பின்ன சும்மாவா ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண், அதுவும் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் தான் நிக்கிறாங்க. என்னதான் பொண்ணுங்க தனியா நின்று ஃபுட்பால் விளையாண்டாலும் அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி நிக்கிறனால தான் ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் கூட விடு, கடைசியில எங்க தளபதி கொடுக்குற இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ல ஒரு வெறியேறும் பாரு, ஐயோயோ, அது ஒரு நல்ல வார்த்தை. இந்த பாடி ஷேமிங் வேர்டு, என்னதான் ஸ்டேட் பிளேயரா இருந்தாலும் எங்க தளபதி குண்டம்மா குண்டம்மான்னு ரெண்டு தடவை சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பொண்ணு கோல் அடிக்கும். என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் தெரியுமா, அப்படியே சிலுத்துட்டேன். உங்க படத்துல ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷனல் டயலாக் தான் இருக்கு, எங்க படமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் படம். தம்பி டீ இன்னும் வரல. எங்க தலைவி எவ்வளோ இன்ஸ்பிரேஷனலா அதில் வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க காதலுக்காக கெரியரை விட்டுருவாங்க,
அதுக்கப்புறம் குழந்தைக்காக ஹஸ்பண்டையே விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு கோச்சிங்க்கு அனுப்பி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணாலும் கடைசியில் ஃபைனல்ஸில் அவங்க அப்பா வந்து விசில் அடித்தனால தான் அந்த குழந்தை ஜெயிச்சதுன்னு ஸ்வேதா தூக்குதுரைன்னு போட்டு முடிப்பாங்க பாருங்க. மாசுங்க அந்த ஊரோட மொத்த அதை விடு என் படத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.